அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, சங்கீதம் 34 நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். இங்கே அருமையான பக்தன் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். இந்த நாட்களிலே ஜனங்கள் எங்கு பார்த்தாலும் ஒரு பயந்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை குறித்தும் பயம், எதை பார்த்தாலும் பயம், எல்லாவற்றை குறித்தும் பயம். அடுத்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம், கலக்கம், நடுக்கம், வேதனை. அன்பான தேவனுடைய பிள்ளையே, பயம் வேதனையுள்ளது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இங்கே பக்தன் என்ன சொல்கிறார், அவரும் நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்திற்கும், ஒரு பயம் அல்ல, ரெண்டு பயம் அல்ல, எல்லா பயம், எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார் என்று. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்கள்? உங்கள் பயத்தை எல்லாம் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். பக்தன் தாவீதுக்கு மட்டுமா அவர் தேவன்? கர்த்தரை தேடுகிறவங்கள் அனைவருக்கும் அவர் தெய்வமாக இருக்கிறாரே. பின் ஏன் நாம் கலங்க வேண்டும்? பின் ஏன் நாம் பயப்பட வேண்டும்? ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தரை மட்டும் தேடுங்கள், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீங்கள் பயப்படுகிற எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்கலாக்குவார், உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் செபிப்போம். அப்பா, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள பயத்தை நீர் அகற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே கத்தாவே செவி கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இதை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.